இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணி ஹீஸ்ட் டிவி சீரீஸ்ல சீசன் 5ல எபிசோடு 7. அடுத்து ஒரு 3 எபிசோடு தான், அதுக்கப்புறம் இந்த மணி ஹீஸ்ட் அப்படிங்கிற சகாப்தம் முடிவுக்கு வந்துடும். போன பாட்டுல நம்ம ப்ரொஃபஸரும் சரி அந்த புலத்தாச்சி புள்ளியும் சரி ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த உயரதிகாரி உயரதிகார பொண்டாட்டிய போலீஸ்காரங்க வந்து காப்பாத்திட்டாங்க. அந்த ஆளு பயங்கரமா காஜு பூஜைன்னு கத்துறாருங்க. 1 கிலோமீட்டரை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குங்க, வீடு வீடா தெரு தெருவா போங்க, ஒரு செங்கலை கூட விடாதீங்க, நோண்டி நொங்கிடுங்க, அவங்க எங்கிருந்து போயிட முடியாது, எதற்காக அதை வச்சு புரிஞ்சுக்கிறாரு அந்த புலத்தாச்சி புள்ள மறுபடியும் நம்ம ப்ரொஃபஸரை கடத்திட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த இன்ஃபர்மேஷனை மித்த எல்லாருக்கும் பாஸ் பண்றாரு, குறிப்பா பெஞ்சமினுக்கு. யாரு பெஞ்சமினு? அந்த வயசான ஒரு ஆளு கண்ணாடி போட்டிருக்காருல, அவர் தாங்க. நம்ம டென்வரை டாவடிக்கிறதுல ஒரு சொந்தக்கார பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பேன் அவரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, அதன்படி நான் பண்றேன்னு சொல்லி களத்துல இறங்குறாரு. அதே சமயம் இந்த பக்கத்துல நம்ம ப்ரொஃபஸர் ஒரு பில்டிங்ல போனார்ல, அங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கும் தபால் வந்துச்சுன்னா அந்த தபால சொருகி வைப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. அங்க ஒரு சின்ன ட்ரிக் இருக்குங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல எந்த அபார்ட்மெண்ட் குடும்பம் இல்லாம இருக்கு, யாரும் இல்லாம பூட்டி கிடக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. அங்க இருக்கிற தபால் பெட்டிகள்ல எந்த பெட்டியில அதிகமா தபால் போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கோ, லெட்டர்ஸ் எல்லாம் எடுக்காம கிடக்கோ, அங்கதான் வீட்டுல ஆளு இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப அசால்ட்டா கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற அந்த லெட்டர் கிட்டர் எல்லாம் எடுத்து வெளியில குப்பையில போட்டுறாரு. இவர் கண்டுபிடிச்ச மாதிரியே வேற யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது இல்லையா? அதுக்காக அதே சமயம் இந்த புலத்தாச்சி புள்ள என்னத்தையோ எடுத்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு பெட்டிக்குள்ள போடுறாங்க. என்னத்தை போட்டான்னு தெரியல. மேபி ஒண்ணுமில்லாம கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயாச்சு. ஹ
மறுபடியும் ஃபிளாஷ்பேக். ஃபிளாஷ்பேக்ல பெர்லினும் தம்பிஹாரன் நம்ம ப்ரொஃபஸரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நடக்கிற அந்த கொள்ளையை எப்படி அடிக்கலாங்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிளான்ல ரொம்ப மேஜரான பகுதி அந்த கடத்தப்பட்ட தங்கத்தை கடத்துறது. அதெல்லாம் பிளான் போட்டு கொடுத்தது நம்ம மார்ட்டின் தான். ஸோ மார்ட்டின் வந்து உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், தாராளமா நீ எங்களை நம்பலாங்கிற மாதிரி பெர்லின் ப்ரொஃபஸரை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா நம்ம ப்ரொஃபஸருக்கு இந்த கடத்தல கடத்தல எல்லாம் பெருசா ஆர்வம் இல்லைங்க. அதையும் தாண்டி எதுக்காக இந்த கடத்தலுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, பெர்லினுக்கு இருந்த அந்த வியாதி. பெர்லின் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அண்ணனோட கடைசி ஆசையை நிறைவேற்றலாம் சொல்லிட்டு இந்த கடத்தலுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதே மாதிரி அந்த பக்கத்துல பெஞ்சமின் ப்ரொஃபஸர் மறுபடியும் கடத்தப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்ல எல்லாரும் டென்ஷன் ஆறாங்க. இருந்தாலும் பிளான்ல மாற்றம் இல்ல, எப்பவும் போல நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பா செய்வோம் அப்படின்னு அந்த வட்டமேச மாநாட்டுல அவங்க முடிவு பண்றாங்க. அப்படியே பிளாஷ்பேக்ல பெர்லின் நம்ம மார்ட்டினை கூப்பிட்டு வரான். ப்ரொஃபஸருக்கு கூடிய அந்த டவுட் எல்லாத்தையும் ஆருமையா கிளீன் பண்றான், கிளியர் பண்றான். அவன் அந்த பக்கத்துல விளக்கம் கொடுக்க இந்த பக்கம் ரியாலிட்டியில அந்த பிளான் உண்மையிலேயே எக்ஸிட் ஆகிட்டு இருக்குங்க. என்ன பண்றாங்கன்னா, அந்த எண்ணெய் கம்பெனில இருந்து ஒரு பெரிய பம்ப் எடுத்துட்டு இருந்தாங்க இல்ல, அந்த பம்ப் மூலமா நிறைய தண்ணியை நிரப்பி படு வேகமா ஃபோர்ஸா அந்த பம்ப் வழியா தண்ணிய பல கிலோமீட்டர் வேகத்துக்கு அனுப்புறாங்க. அவ்வளவு வேகத்துல தண்ணியை மட்டும் அனுப்ப மாட்டாங்களா, அந்த தண்ணியோட கலந்து இவங்க தம்மா தூண்டு பொடி பொடியா அந்த தங்கத்தாக்கிருக்காங்க இல்ல, அந்த தங்கத்தையும் கலந்து அனுப்புவாங்களா. அவ்வளவு வேகத்துல தண்ணி பீச்சுக்கிட்டு அடிச்சுட்டு போகும்போது கூட இருக்கிற மண்ணு தொட்டு தொடர்பு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு தானே போகும். அதே மாதிரி தங்கத்தையும் அவ்வளவு வேகத்துல எடுத்துட்டு போட்டுமே என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்புல நம்ம மார்ட்டின். கிட்டத்தட்ட சொல்ல போனா தண்ணி பைப்ப வழியா இவங்க கடத்த போறாங்க. இங்க இவங்க தங்கத்தை அனுப்புறாங்க இல்ல, அது கிட்டத்தட்ட 11 மைல் தூரம். இப்படி 11 மைல் தூரத்துக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கட்டை போட்டு, இதுல அந்த பைப் லைன்ல ஒரு கட்டை போட்டு இங்க இவங்க அந்த தங்கத்தை அனுப்ப 11 கிலோமீட்டர் தூரத்துல அங்க இருந்து அந்த தங்கத்தை கலெக்ட் பண்ணலாம். இதுதான் இவங்களோட பிளான். நம்ம ப்ரொஃபசர் வேற எப்படி இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கலாம்,
ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள கூட போலீஸ் நுழைஞ்சிருவாங்க. அதுக்காக கடற்கரை ஐட்டத்துல அடுத்து படு வேகமா ஒரு சோஃபாவை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சோஃபாவை போட்டு இவன் கிழிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா சோஃபா கடையில தான் ஒளிய போறாங்க போல. இந்த பக்கம் இந்த கதவை போட்டு உடைக்கலாமே, அபார்ட்மெண்ட்டுக்குள்ள யாரு இருக்கா யாரு இருக்கான்னு கத்திக்கிட்டு இருந்தா யாரும் திறக்கல, உடைக்கலாமேன்னு பேசிட்டு இருக்கும் போது ஹவுஸ் ஓனர் வந்துடுறாரு. அப்பா உடைச்சிடாதீங்கப்பா, இந்த வீடு ரொம்ப நாளா யாருமே இல்லாம கிடக்கு, வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு ஒரு வயசான ஆளு சொல்ல, சரி உடனே திறந்து விடியா அப்படின்னு கேட்க இவரும் டூப்ளிகேட் சாவியை போட்டு திறக்கிறாரு. சரியா இவங்க அந்த கதவை திறக்க அவங்க அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க மேல அந்த சோஃபாவை போடணும் மிகச்சரியா இருக்கு, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆவாங்க. அதே சமயம் இவங்க ஒளியிற அந்த இடத்துக்கு மேலேயே ஒரு பூனை வந்து நம்ம உட்காந்துக்கிறோம் அப்படின்னு கத்திட்டு அங்க எங்கேயும் தெரியுது. வந்தவங்க அந்த அபார்ட்மெண்ட்டை சல்லி சல்லியா தேடுறாங்க, எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு இங்க யாரும் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்ப போற சமயத்துல அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதுங்க. அவங்க ஓ பூனை தான் கத்துச்சா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க திரும்ப போயிடறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம பசங்க எஸ்கேப்பு. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா தங்கத்தை துகளாக்கினாங்க இல்லையா, அதை போட்டி போட்டு அந்த பம்புக்குள்ள போட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. பைப் எல்லாம் கனெக்ட் பண்ணி பம்ப் எல்லாம் கனெக்ட் பண்ணி படு வேகமா இங்க இருந்து அனுப்புறாங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல் ப்ரெஷர்ல இந்த பக்கத்துல இருந்து தண்ணி வெளியேற ஆரம்பிக்குது. அடுத்த ஒரு 24 செகண்டுக்குள்ள அங்க தண்ணி வந்துடும். அதுவும் 11 மைல் தூரத்தை படு வேகத்துல கடந்து இங்க வருமா, கிட்டத்தட்ட ஜெட் வேகம் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா வரல. 4, 3, 2, 1 வரைக்கும் போவாங்க வராது. ஐயோ வரலையே அப்படின்னு பார்த்தா ஒரு 10 செகண்ட் டிலேல அப்படியே தங்கம் கொட்ட ஆரம்பிக்குதுங்க. எல்லாருக்கும் சந்தோஷம், கொண்டாட்டத்துல இருக்காங்க. இவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஏதோ நல்லது நடந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அந்த பக்கம் ப்ரொஃபஸரும் நம்ம புலத்தாச்சி பிள்ளையோ உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமா நீ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இவர் தாங்க ஏதோ சமயக்கட்டு பக்கம் போய் ஏதோ பிரெட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த மாவும் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. அதுல ஒரு கட்டத்துல நம்ம ப்ரொஃபஸர் சொல்ற மேட்டர் ரொம்ப வேட்டச்சிங்கா இருக்குங்க. கடந்த சில மணி நேரத்துல எனக்கு ரொம்பவே விருப்பமான ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. இந்த கடத்தலுக்காக நான் ரெண்டு பேரை இழந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் யாரையும் இழக்க மாட்டேன். உன்னையும் உன் குழந்தையும் கூட நான் இழக்க தயாரா இல்ல. ஒரு கால் நீ போலீஸ்ல மாட்டி உன் குழந்தைய எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஜெயில் வார்டன் வளர்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல, உன்னை கைவிட்டுற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரொஃபஸர் சென்டிமெண்டா சொல்ல, அப்படியா அப்போ நானும் உன்னை பிடிச்சி கொடுக்க மாட்டேன் போலீஸ் கிட்ட அப்படின்னு இவளும் ஒரு டீல போடுறான். கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டு அப்படியே ப்ரொஃபஸரோட தோல்ல சாஞ்சிட்டு இவ படுத்துறாங்க. அந்த பக்கத்துக்கு ஹெல்சிங்கிக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கிற அந்த கேப்ல 3 பொம்பளைங்க சேர்ந்து உட்காந்து பேசினாலே போதுமே, ஏதாவது புறணி பேசுவாளுங்க, அதுல சொல்லக்கூடாத சில மேட்டர் சொல்லிடுவாளுங்க. அப்படிதான் அந்த சொந்தக்கார பொண்ணு நானும் டென்வரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மேட்டர் சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே டென்வரோட பொண்டாட்டி அந்த சுருட்டு முடிக்காரிக்கு கோவம் வருமா வராதா, கோவம் வருது அழுக வருது விறுவிறுன்னு அங்க நின்றுச்சு போயிடுறேன். கதையில ஒரு மிகப்பெரிய ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அந்த ராணுவ டீமை சேர்ந்தவங்கல்ல இவங்க ரெண்டு பேருக்கு தான் அடிபட்டு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனா இதுல ஒரு பொம்பளை புள்ள இருப்பாள்ல அவளை கூட வயிற்றுல அடிபட்டு இருக்கும், அவளை இங்க கணக்கிலேயே காமிக்கல மறைச்சிட்டாங்க. அவ எங்கடா அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன ஏசி வென்டிலேஷன் ரூட்டுடையா வேற ஒரு இடத்துல போய் இறங்குறான். வயிற்றுல நல்ல அடி, வயிற்றுல இருந்து சொட்டக்கூடிய அந்த ரத்தம் கால் வழியா வெளியில வருது. இருந்தாலும் அவ ரொம்ப முனப்போட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் என்னடான்னா அந்த தங்க துகள்கள் வரும் இல்லையா அது எல்லாத்தையும் எடுத்து எடை போட்டு உருக்கி கட்டி கட்டியா மாத்தி ஒரு வண்டியில அடுக்கிட்டு இருக்காங்க. அங்க வச்சுதான் டென்வர் நம்ம தாடிக்காரங்கிட்ட ஒரு கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் சொந்தக்கார பொண்ணை கிஸ் பண்ணிட்டேன், கில்ட்டியா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டே தப்பி தவறி கூட உன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த மேட்டரை சொல்லிடாதரா வச்சு செஞ்சிருவாடா அப்படின்னு அவன் அவனுக்கு தெரிஞ்ச அந்த அட்வைஸை தாடிக்காரன் போட்டுக்கிட்டு இருக்கான். அட்வைஸ் பண்ண ஏத்த ஆள் தான், ஏன்னா 7 பொண்டாட்டியை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா. அவன் அட்வைஸை நான் அவனுக்கு கேட்டுக்க வேண்டியதான். அந்த பக்கம் பார்த்தா ப்ரொஃபஸர் ராத்திரி நேரம் அங்கே இங்கேயும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு போனை கண்டுபிடிச்சிடாருங்க. அர ஒரே டவர் கிடைக்குது, அங்க ஒரு மோடம் இருக்கும், அந்த மோடத்துக்கு பின்னாடி அட்மின் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வச்சு அவர் என்ன பண்றாரு, அதன் மூலமா பாகிஸ்தான்ல இவர்கிட்ட ஒரு டீம் இருக்கும்ல ஹேக் பண்றதுக்காக அந்த டீமோட கனெக்ட் பண்றாரு. அவங்க மூலமா நம்ம பெஞ்சமின் கூட அவர் பேசுறாரு. பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருங்க, கூடவே நாங்க ஒரு இடத்துல இருக்கோம், எங்களையும் கூட்டிட்டு போறதுக்காக நான் இன்னொரு பிளான் போட்டு கொடுக்குறேன், அதையும் செய்யுங்கன்னு சொல்ல பெஞ்சமினுக்கு சந்தோஷம். விறுவிறுன்னு கீழே வராரு, ஒரு டீமை ஃபார்ம் பண்றாரு, அந்த டீமை கூட்டிட்டு ரோட்டு பக்கம் போறாரு. ரோட்டு பக்கத்துல ஒரு குப்பை வண்டி வந்துகிட்டு இருக்கும், அந்த குப்பை வண்டியில் இருக்கக்கூடிய டிரைவரையும் கிளீனரையும் துப்பாக்கி முனையில நிப்பாட்டி கையையும் காலையும் கட்டி போட்டு வாயில டேப்ப ஒட்டி எங்கேயோ ஒரு மரத்தடியில இல்ல மரத்தோட சேர்த்தே கட்டி போட்டாங்க. கட்டி போட்டு குப்பை வண்டிக்குள்ளேயே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெட்டிங் ஒட்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே நம்ம ப்ரொஃபஸரும் அந்த புள்ளதாச்சு பிள்ளை என்ன பண்றாங்க அப்படின்னா குப்பத்தட்டிக்குள்ள இருந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்து கிளறிக்கிட்டு இருக்காங்க. குப்பைகளுக்கு பதிலாக அதுக்குள்ளே இவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ளதான் நம்ம பசங்க ஆட்டையை போட்ட அந்த குப்பை வண்டி வருதுங்க. குப்பை வண்டி இல்லாம அந்த ஏரியாவே நாரி போயிடும். தினந்தனம் காலையில குப்பையை கண்டிப்பா எடுத்துட்டு போக குப்பை வண்டி வந்தே ஆனும், வண்டி வருது, இவங்களும் சரின்னு சொல்லி குப்பை வண்டி தானே உள்ள விடுறாங்க. குப்பை வண்டி அசால்ட்டா வந்து குப்பைகளை அள்ளிட்டு அங்கிருந்து போயிடுதுங்க.
ஆனா குப்பையோட குப்பையா நம்ம பசங்க உள்ள வந்தது அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப அசால்ட்டா பசங்க அங்க இருந்து எஸ்கேப். ஒரு வழியா இவ்வளவு டைட்டான ஒரு செக்யூரிட்டில இருந்து இங்கிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கஷ்டமான ஒரு இடத்துல இருந்தும் அசால்ட்டா எஸ்கேப் ஆகி தங்கத்தை கட்டியாக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போறானுங்க. பார்த்தா கட்டு கட்டா கட்ட கட்டையா ஏகப்பட்ட தங்க கட்டிகள். பிளான் படி ஒரு பிசகு கூட இல்லாம அருமையா தங்க கட்டிகள் எல்லாம் கட்டியாக்கப்பட்டு ஒரு வண்டியில ஏறிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு மைக்க வாங்கி பேங்குக்குள்ள இருக்கிற நம்ம பசங்க கூட பேசுறாரு. தங்கம் எல்லாம் வெளியில வருது வெளியில வருது அப்படின்னு சந்தோஷப்படுவாரு. சந்தோஷத்துல மத்த எல்லாரையும் கட்டி பிடிச்சு கதறுவாரு. ஏன் நம்ம புலந்தாச்சி புள்ள கூட சந்தோஷப்படுறா அவ்வளவு தங்கத்தை பார்த்து ஆனு வாயா புலக்கிறா. இதெல்லாம் சரி, ஆனா பிளாஷ்பேக்ல இன்னொரு டவுட் வரும். அந்த டவுட்டை கேட்கறதே நம்ம ப்ரொஃபசர் தாங்க. அவர் என்ன கேக்குறாருன்னா, ஆமா இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பம்பை வச்சு நீங்க பம்ப் பண்ணி தண்ணியோட சேர்ந்து தங்கத்தங்க இருந்து அனுப்பும் போது பம்ப் ஓடுற சத்தம் வெளியில கேட்காதா? அந்த சத்தத்தை கேட்டு நாம ஏதோ தப்பு பண்றோங்கிறத வெளியில இருக்கிற போலீஸ் கண்டுபிடிக்காதா அப்படின்னு ஒரு சிறப்பான கேள்வி கேட்கிறாரு, டவுட் கேட்கிறாரு. அதற்கான பதில சொல்லாம பெல்லினும் மாட்டினும் கெக்கப்புக்க கெக்கப்புக்கன்னு சிரிக்கிறாங்க. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கறத சொல்லாமே இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல கேள்விகளுக்கான விடை கிடைக்கும் பார்ப்போம். தேங்க்யூ.